வாழத்தா ஏன் இப்படி அவசரமா ஓடி வர என்ன சமாச்சாரம் இனிய வெளிநாட்டு போறது எக்ஸாம் எழுதுன ரிசல்ட் வந்து உங்களுக்கு தெரியுமா தெரியும்டா அவ காலையிலே காலேஜுக்கு அந்த ரிசல்ட் பார்த்துட்டு வரதுக்கு தான் போயிருக்கா அவ இன்னும் வரல மத்தியானம் ஆயிடுச்சுல இல்லைன்னா வர நேரம் தான் ஆ சரிங்க அத்தை நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன் என்ன லதா அப்பா இனிய எக்ஸாம் எழுதுக்கு லோன் போட்டுருந்தாங்க வந்துச்சம்மா அது என்ன சொல்லல இன்னைக்கு தான் அவ ரிசல்ட் பார்க்க போயிருக்கல அவ வருது அவ வந்துட்ட அப்புறமா உங்க அப்பா கிட்ட வந்து நான் கேக்குறேன் லோன் வந்திருச்சா இல்லையான்னு சரியா ஆ சரிங்க சரி லதா ஏன் அப்பந்த வேகவேல எதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்க வேல எல்லாம் பார்த்தா நான் எப்படிமா இனியல படிக்க வைக்க முடியல லதா நான் கஷ்டப்பட்டா தானே அதில இருந்து சம்பாரிச்சி நான் அவளுக்கு ஃபீஸ் கட்ட முடியும் அவளை படிக்க வைக்க முடியும் அதுக்கு நீங்க இருக்கு சொத்துக்கு என்ன பண்ணுவீங்க என்னமா இது சொத்து நான் போறோமோதே நான் தலைமேலே தூக்கிட்டு போக போறேன் இருக்குறதெல்லாம் என் பொண்ணுக்கு தானே அவ சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதாதா அவ இருக்காலே அவ இருக்கும்போது எனக்கு இந்த சொத்தெல்லாம் எதுக்கு அவளோட ஆசை அவளோட கனவு அதை நிறைவேற்றணும் எனக்கு அதுதான் போதும் நீ ஏமா கோச்சிக்கிற வா லதா இதெல்லாம் தட்டெல்லாம் எடுத்து போய் மாட்டுக்கலாம் போடலாம் தோ வந்துட்டா பாரு இனியா வாயினியா என்னாச்சு ஒரு ரிசல்ட் அம்மா நான் இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து வெளியில போறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்பனே முருகா நான் கும்பிட்ட கடவுள் கை விடல என் பொண்ணு பாஸ் ஆயிட்டா நான் நல்லா இருக்கேன் நான் டெஸ்ட்ல பாஸ் பண்ணிட்டேன் சூப்பர் இனியா சரி இனியா நானும் சித்தப்பா கிட்ட சொல்லிருக்கேன் உனக்கு லோன் அரேஞ்ச் பண்ண சொல்லி சரியா எனக்கு போறது வெளிநாட்டுக்கு இன்னும் 5 நாள் கழிச்சு இன்னும் 5 நாள் கழிச்சியா சரி நீ ரொம்ப வெயில் எல்லாம் இருக்கவேனா சரியா நீ போயிட்டு சாப்பிட்டு நீ உன் துணி மணி உனக்கு என்னென்ன தேவை எல்லாம் எடுத்து வச்சுக்கோ காசு பணம் அதுக்கு தேவைப்பட்ட வசதி எல்லாம் நான் பண்றேன் சரியா அம்மா நான் அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வரேன் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்வீட் வாங்கிட்டு சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா சரியா சாவி பாரு அங்க எர்வான்ஸ்ல வச்சிருக்கேன் சாவி எடுத்து போ வீட்டு சாவி நான் மாட்டுக்கு தட்டு போட போறேன் சரியா பத்திரம் பார்த்து போ சரி அத்தா நானும் அவ கூட போறேன் ஆ சரி லதா ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க சரிம்மா நான் हाँ चल पाते पोंगे पाते पोंगे अच्छा इंडियन पासपोर्ट है चप्पे इंडियन पासपोर्ट है चप्पे ये ना लता सुन रहे इंडियन पासपोर्ट है चप्पे अयो कड़वले अयो कड़वले ये ना लता सुन रहे கடவுளே என் புள்ள வெளிநாட்டுக்கு போறோன்னு இருந்தாலே அவ படிச்சு முன்னேறணும் இன்ஜினியர் ஆகணும் பணமா சம்பாதிக்கணும்னு நினைச்சாலே இப்படி ஆகணுமா ஐயோ என் கடவுளே பாத்து போங்க பாத்து போங்கன்னு நான் சொன்னேமா பாத்து போக கூடாதா ஐயோ என் புள்ள ஐயோ என் புள்ள என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கா என் சாய் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருக்கா வா போய் பாக்கலாம் டாக்டர் டாக்டர் என் பொண்ணு இனியாவை எங்க ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்காங்களா டாக்டர் நான் அவளை பார்க்கணும் டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் டாக்டர் அந்த பேஷண்ட் தானே நீங்க அவங்களோட அம்மா வந்தீங்க ஆமா டாக்டர் நான் தான் டாக்டர் இனியாவோட அம்மா சாரி இப்போ பாருங்க நான் சொல்றதை நிதானமா தைரியமா கேளுங்க உங்க மகளுக்கு அந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு பார்வை கண் பார்வை போயிடுச்சு ஐயோ டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க என் பொண்ணுக்கு கண்ணு போயிடுச்சு ஐயோ கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க என்ன சொல்றீங்க டாக்டர் கவலைப்படாதீங்க உங்க மகளுக்கு யாருன்னா ரெண்டு கண்ணு தானமா கொடுத்தாங்கன்னா உங்க மகளுக்கு கண் பார்வை வரதுக்கு சான்சஸ் இருக்கு மேம் டாக்டர் வேற எது வாய்ப்பு இல்ல டாக்டர் நான் யாரே போய் டாக்டர் கெஞ்சு உங்களை கை எடுத்து கும்பிட்டுக்கிற டாக்டர் என் பொண்ணு எப்படியாச்சு காப்பாத்தி கொடுங்க டாக்டர் அவ ஆசைய நான் நிறைவேற்றணும் டாக்டர் அவ இன்னும் 5 நாள்ல வெளிநாட்டுக்கு போற டாக்டர் உங்களை கெஞ்சு கேக்குறேன் டாக்டர் ஏதாச்சும் பண்ணுங்க டாக்டர் மேம் அதுக்கு ரெண்டு கண்ணு தானமா கொடுக்கணும் நான் யாரனா ஊர்ல அப்படி யாரும் இல்லைங்க மேடம் நான் யாரே போய் கேட்பேன் டாக்டர் 5-10 பணமா அந்த கூட நான் பிச்சை எடுத்துன்னு வந்து கொடுத்துருவேன் கண்ணு கேட்டா நான் எங்க போய் டாக்டர் எடுத்துட்டு வருவேன் நான் என்ன பண்ணி என் பொண்ணை இப்ப நான் காப்பாத்துவேன் டாக்டர் காப்பாத்துவேன் லதா என்ன லதா டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க நான் என்ன பண்ணி ஏதாச்சும் பண்ணாம பார்த்த முடியாது மேம் சொல்றது கேளுங்க ப்ளீஸ் அவங்க மகளுக்கு ரெண்டு கண்ணு தானமா கொடுத்தா நான் மகளை போய் காப்பாத்த முடியும் ஐயோ கடவுளே இப்ப நான் என்ன பண்ணி எங்க போய் கேட்பேன் என்ன பண்ணுவேன் ஐயோ
அப்ளை பண்றது கண்ணுக்கு டாக்டர் வேற வழி இல்ல டாக்டர் இல்ல மேம் உங்க மகளுக்கு ரெண்டு கண் என்ன தானம் பண்றதுக்கு இருந்தாங்கனா போய் கூப்பிட்டு வாங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கறேன் லதா நான் என்ன பண்ணவே லதா இப்போ எனக்கு கை ஓடல கால் ஓடல நான் கண்ணுக்கு எங்க போவேன் என்ன பண்ணவே டாக்டர் சொல்லுங்க டாக்டர் எப்படி இருக்கா இனியா இனி எப்படி இருக்கா டாக்டர் डॉक्टर डॉक्टर அப்படினா உங்க கண்ணை உங்க மகளுக்கு கொடுத்துட்டீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க கண்ணு இல்ல டாக்டர் நான் இந்த உலகத்தை பார்த்ததெல்லாம் போதும் இனிமேலுக்கு வாழ வேண்டியவ ஏன் பொண்ணு அவதான் டாக்டர் இந்த உலகத்தை பார்க்கணும் நான் படிக்காதவ அவ ஆச்சு படிச்சி முன்னேறி அவ கால் மேல அவ நிச்சிக்கிட்டமே டாக்டர் அவ வாழ வேண்டிய பொண்ணு டாக்டர் நீங்க எதுவும் சொல்லாதீங்க டாக்டர் என் கண்ணை எடுத்து வைங்க டாக்டர் இல்ல டாக்டர் எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் நீங்க ஆச்சு சொல்லி புரியவேங்க மேம் நீங்க யாரு சொல்றது நான் கேக்க ரெடியா இல்ல டாக்டர் எனக்கு என் பொண்ணோட கண்ணு வேணும் என் பொண்ணோட கண்ணு எனக்கு வேணும் அவ மறுபடியும் இந்த உலகத்தை பார்க்கணும் அவ இன்னும் மேல் மேல்னு படிக்கணும் டாக்டர் தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க என் கண்ணை எடுத்து அவளுக்கு வச்சிருங்க டாக்டர் உங்களை கெஞ்சி கேட்கிறேன் டாக்டர் உங்க கால வேணும்னு குடிக்கிறேன் டாக்டர் தயவு செய்து என் பொண்ணுக்கு என் கண்ணை எடுத்து வச்சிருங்க டாக்டர் ப்ளீஸ் டாக்டர் சரி நான் ஆபரேஷன்ங்களை ரெடி பண்றேன் ஆபரேஷன் தியேட்டருக்கு வந்துருங்க சரி டாக்டர் எப்படியாச்சும் என் பொண்ணு எனக்கு மீட் கொடுத்துருங்க டாக்டர் எனக்கு அதுவே போதும் உண்மையிலேயே சொல்றேன் மேம் உங்க பொண்ணை மீட் கொடுத்துறேன் நீங்க ஆபரேஷன் தியேட்டருக்கு போங்க டாக்டர் இன்னைக்கு என்னாச்சு சாரி டாக்டர் இன்னைக்கு அவங்க மம்மியை கூப்பிட்டு வராங்க ஏன்னா அவங்க ரொம்ப அழுகிறாங்க இப்போ இனியா நார்மலா இருக்கா நாளைக்கு நல்ல நினைக்கு இனியாவை டிஸ்டர்ச் பண்ணி கூப்பிட்டு போறேன் அப்போ அவங்க மம்மியை நல்லா கவலைப்பட்டதே இல்ல இப்போ நான் உங்களுக்கு கண்ணை கட்டி பிடிக்க போறேன் சரி டாக்டர் மாமா நீங்க வெளிய இருக்கலாம் ஆ சரி டாக்டர் இந்த கண்ணை அசைக்க தொடங்குங்க மாம் செஞ்சிச்சு மெடிசன் அந்த வேலை கொடுத்துருங்க பதிலமா கூப்பிட்டு ஓகே கூப்பிட்டு போங்க இனியா நல்லா இருக்கா இல்ல லதா நல்லா இருக்கா லதா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு லதா என்னத்த ஏன் கண்ணதா அவளுக்கு வச்சிருக்குன்ற விஷயம் உயிரே போனாலும் நீ அவகிட்ட சொல்லக்கூடாது லதா சரி கண்டிப்பா சொல்ல மாட்டேன் எனக்கு சத்தியம் பண்ணு லதா சத்தியம் சொல்ல மாட்டேன் ரொம்ப நன்றி லதா போலாமா லதா இனியா ரெடி ஆயிட்டாளா நான் ரெடி ஆயிட்டே இருக்கேன் எவ்வளவு நேரத்துக்கு வண்டி அவளுக்கு எவ்வளவு அவளுக்கு ஆட்டோ வந்துரும் அம்மா நான் போயிட்டு வரேன் இனியா அம்மா நான் போயிட்டு வரேன் பத்திரமா போயிட்டு வா நல்லா படிச்சி நல்ல வேலை செஞ்சி நல்ல பேர் வாங்கணும் சரியா சரிமா நானு வரட்டா உன்னை விடுறதுக்கு வேணாமா நானே இல்லமா நானே போய் லதாவும் நானும் ஆட்டோ வருதுமா இன்னும் சரி நீயா பத்திரம் லதா இங்க நான் அம்மா கிட்ட பேசும்போது இந்த ஃபோன் பண்ணிட்டேன் சரி
போ. அடி அடிக்கு கடிதாசம் போடு. இந்த அம்மாவை மறந்துடாத இனியா. நான் மறக்க மாட்டேன். பத்திரமா அம்மா என் ஆசீர்வாதம். நீ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும். பத்திரமா போயிட்டு வா சாமி. பத்திரம் வெளிநாடு போறதாவது நல்ல பேர் வாங்கிட்டு கை கால் பத்திரமா வச்சுட்டு நல்லா திரும்பி வரணும். சரியா? சரிம்மா போயிட்டு வா. வாவ் டாக்டர் நீங்க எங்க இங்க? நான் இங்க ஒரு மீட்டிங் வந்தேன். நீங்க இந்த கண்ட்ரில தான் நான் கம்பெனில வேலை செஞ்சிருக்கேன். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் டாக்டர். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? அவங்க நல்லா இருக்காங்க. மம்மி எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. அங்க எல்லாம் தான் நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்க. கால்ஸ் யூ ஆர் வெரி லக்கி நியா. ஏன் டாக்டர் நீங்க சொல்றது எனக்கு புரியல. அந்த காலத்துல பெரியவங்க சொல்லுவாங்க தாய் தான் கண் கண்ட தெய்வம். ஆனா உங்களுக்கு அந்த கண்ணே தாய் தான். புரியல டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் தெரியாதா? மம்மி சொல்லலையா? எதுவும் சொல்லல. அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆனது உங்க மம்மிக்கு இல்லைங்க உங்களுக்கு. என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா கண் பார்வை போனது உங்களுக்கு. டாக்டர் நீங்க என்ன சொல்றீங்க சத்தியமா புரியல. நீங்களதாயா உங்களுக்கு தான் கண் பார்வை போனது மம்மிக்கு இல்லை. ரொம்ப அதிர்ச்சியா இருந்தீங்க இன்னைக்கு. நீங்க பாக்குற இந்த கண்ணு இது உங்க மம்மியோட தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல டாக்டர். உண்மையிலே உங்களுக்கு தான் கண் பார்வை போனது மம்மிக்கு இல்லை. நான் சாரி டாக்டர். நான் நாளைக்கே இந்தியாவுக்கு போயிட்டு எங்க அம்மாவை பார்க்க போறேன். ஃபர்ஸ்ட் அதை பாருங்க மம்மியை பார்த்துட்டு. யாரும் செய்கிற மாதிரி எங்கள் அம்மா என்ன ஸ்பெஷலாக செஞ்சுட்டு நான் உங்ககிட்ட கேட்கல டாக்டர். ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு கண் தந்திருக்காங்கன்றது ரொம்ப என்னால் முடியல. இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது. எங்கள் அம்மா கூட எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. சரி டாக்டர் நம்ம நான் போயிட்டு வரேன் டாக்டர். லதா என்னாச்சு? லதா அத்தை ஏன்னா ரொம்ப இருந்தது வலிக்குது லதா. தண்ணி கொஞ்சம் கொண்டு வா லதா. சரிங்க அத்தை. கண் கொடுத்த தெய்வமே நம்ம அத்தை தான் உனக்கு தெரியுமா?
ஆக்சிடென்ட் உனக்கு தான், ஆனா அப்படி இல்லை. அம்மா உங்களுக்கு என்ன பாவம் பண்ணமா, உங்களுக்கு கடைசி காலத்துல கூட ஒரு சொட்டு தண்ணி கூட விடாம நான் உங்களை பார்க்கவே இல்லையம்மா. நீ அழாத நீ அழாத இனியா, நீ அழாத இனியா, போன உயிர் மாதிரி வரவ போது நம்மளுக்கு அழாத. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், தாய் தன் குழந்தைங்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போகுவாங்க. அப்படி இருக்கும்போது நாம் நம் தாய்க்காக நம்மளோட சின்ன நேரம் ஒதுக்க வைக்க முடியாதா, நம்மளோட பாசத்தை கொடுக்க முடியாதா? நாம் குழந்தையாக இருக்கும் போது தாய் நம்மளுக்காக தன் ரத்தத்தை பாலாக்கி நம்ம பசியை ஆத்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களோட கடைசி காலத்தில் நாம் அவங்களுக்கு நம்மளுடைய பாசம் அன்பு அரவணைப்பு கொடுக்கறதுல தப்பு இல்லையே. அனாத ஆசிரமம் வேண்டாம், நம்ம வீட்டிலேயே நாம் அவங்களை நம்ம கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்போம். ஏனென்றால் நாம் சின்ன வயதில் இருந்தப்ப நம்மளையும் நம்ம தாய் அப்படிதானே பார்த்துருப்பா. என்றைக்குமே ஒரு தாய் சொல்லுவா, நீ ஒரு தாயாகும் போது தான் உனக்கு என்னோட கஷ்டம் தெரியும்ட்டு. நம்ம கோடி கோடி அள்ளி கொடுத்தாலும் ஒரு தாய்க்கு வர பிரசவ வலியை நம்மளால சரி கட்ட முடியாது, ஈடாக்க முடியாது. ஒரு தாய் செத்து பிழைப்பாள் ஒரு குழந்தைக்கு உயிர் கொடுக்கும்போது. அதனால தான் இன்னைக்கு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எப்பொழுதும் நம்ம தாயை நம்ம மதிப்போம், அன்பு கொடுப்போம், பாசம் கொடுப்போம். அவங்க கடைசி காலத்தில் நாம் அவங்க கூடையே இருப்போம். தேங்க்யூ, நன்றி.